அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபீஸ் ரெசிபி. இன்றைக்கி வந்துட்டு 5 ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் தான் வந்துட்டு நான் இன்றைக்கி காமிக்க போகிறேன் உங்களுக்கு. இது எல்லாமே வந்துட்டு ஹெல்த்தியான ரெசிபீஸ் தான். ஃபஸ்ட்டு வந்து நான் பாயாசிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்கு ஒரு பிளெண்டர் ஜாரில் கொஞ்சமாக அட்டி ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இருந்து 1 டேபிள் ஸ்பூன் போதும். அதை மிக்சர் ஜாரில் போட்டு லைட்டாக ஒரு சுற்றி சுற்றிட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி 1-2 பொடிஞ்சிடும். ஸோ இதை வந்து குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி நிறைய ஊற்றி ஒரு 10 விசில் விட்டுருங்க. நான் இது வந்து ஊற வைக்கலை. ஸோ இன்ஸ்டண்ட்டாக நான் டக்குன்னு குக் பண்ணுறதுனால நிறைய விசில் விட வேண்டியது இருக்குது. ஸோ இப்போ 10 விசிலுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெந்திருக்கும். ஸோ நல்லா வெந்துருச்சு. பாயசம் வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் கொடுக்கணும் அந்த மாதிரி கிடையாது. ஹெல்த்தியாக வீட்லேயே நீங்கள் வந்து பாயசம் செஞ்சு வீக்லி ஒன்ஸ் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு தாராளமாக. ஸோ இதுக்கு வந்து இது கூட வந்து நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு ரொம்ப கம்மி குவான்டிட்டி அப்படிங்கிறதுனால நான் சின்ன பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு கூட நாட்டு சர்க்கரை போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வர ஆரம்பிச்சிடும். இன்னும் நல்லா கெட்டியாகிறதுக்கு வந்து 1 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் தேங்காய் பால் தாராளமாக சேர்த்தலாம். 1 வயசுக்கு மேலே அப்படின்னா நீங்கள் பசும்பால் சேர்த்திக்கலாம். ஸோ ரெண்டில் ஏதோ ஒரு ஆப்ஷன் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்துட்டு பசும்பால் தான் ஆட் பண்ணுறேன். நல்லா காய்ச்சி வச்சுன்னு பசும்பால் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் பால் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட வந்து நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை. ஸோ ரொம்ப நெய் போட்டிருக்கக்கூடாது, நல்லா வறுத்து அது இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணால் போதும். ஸோ ரொம்ப நெய்னால் ரொம்ப தகட்டி ரொம்ப வயிறு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஸ்நாக்ஸ் ஆப்ஷனாக இருக்காது. ஸோ லைட்டாக 4-5 ஆட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ நம்மளுக்கு வந்து சூப்பரான வந்து வீட் கீர் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ தேவ் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். எப்படி இருக்கு? அப்படின்னு தேவ் போதும், தேவுக்கு போதும் வேணுமா? நல்லா இருக்கா? சொல்லுங்க, பார்த்து சொல்லு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு கப்பில் வந்துட்டு கொஞ்சமாக வந்து உளுந்து ஊற வச்சுருக்கேன். இதை நீங்கள் அடிக்கடி செஞ்சு கொடுங்க. ஸோ நான் ஒரு 125 ml வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் 100 ml ஆட் பண்ணாலே போதும். ரொம்ப கம்மி குவான்டிட்டி. இதை வந்து நல்லா ஒரு 1 hour ஊற வச்சுருங்க. ஸோ நம்ம உளுந்த வடை தான் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு மிக்சர் ஜாரில் நீங்கள் ஊற வச்சுருக்கிறத வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் சாயங்காலம் போட்டு தரீங்கன்னா நீங்கள் மத்தியானம் ஊற வச்சா போதும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்றைக்காச்சும் வாரத்தில் 1 நாள் வந்து எப்படி இருந்தாலும் வந்து மாவு ஆட்டுவோம். அப்போ கூட நீங்கள் உளுந்த கொஞ்சமாக ஆட் பண்ணி வச்சு இதை எடுத்துட்டு மாவை நல்லா ஆட்டிட்டு எடுத்து வடை போட்டு கொடுக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் குழந்தைங்களுக்கு அப்படிங்கிறதுனால இதில் பெருசாக எதுவும் நான் சேர்த்த போகிறது கிடையாது. வெறும் உளுந்து கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி இல்லாமல் மிக்சர் ஜாரில் போட்டுக்கலாம். ஸோ இப்போ லைட்டாக ஆட்டினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி கரகரன்னு இருக்கும். இதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து நீங்கள் நிறையா ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப லிக்விட் ஆயிரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து கெட்டியான பதத்துக்கு ஆட் பண்ணிக்கோங்க. உளுந்த வடை வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. இல்லை ஸ்நாக்காக கொடுக்கலாம். உளுந்து வந்து கண்டிப்பாக கொடுங்க. 1 வயசுக்கு அப்புறம் அப்படிங்கும் போது குழந்தைங்க நடக்கிறதுக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அந்த போன் ஸ்ட்ரென்த் வேணும். ஸோ இது கூட வந்துட்டு நான் இஞ்சி வந்து சீவி ஆட் பண்ணுறேன். ஸோ உளுந்தோட மிக்ஸ் ஆயிரும். வாயில் வந்து கடிப்பட்டுச்சு அப்படின்னா குழந்தைங்களால சாப்பிட முடியாது. ஸோ இஞ்சி நீங்கள் வந்து எதுலையாவது சேர்த்து கொடுக்குறீங்க அப்படின்னா திருவி சேர்த்துட்டீங்க அப்படின்னா அதோடய காரத்தன்மையும் இருக்காது, டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும், அதே மாதிரி ஹெல்த்துக்கும் நல்லது. ஸோ இஞ்சி வந்து நிறைய ஃபுட்டில் சேர்த்து ஆரம்பிச்சுக்கோங்க. இம்யூனிட்டி பவரை உங்களுக்கு ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும். ஸோ இது கூட கொஞ்சம் வெங்காயம் நான் ஆட் பண்ணுறேன். 8 மாத குழந்தைக்கு அப்படின்னா நீங்கள் வெங்காயம் எதுவும் ஆட் பண்ணாமல் டைரெக்டாக வந்து இது மட்டுமே போதும். எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி கொடுத்துடலாம். அப்புறம் நான் பச்சை மிளகாய் எதுவும் சேர்த்த போகிறது கிடையாது. வெங்காயம், அதுக்கப்புறம் கொத்தமல்லி, சீரகம், 2 மிளகு. மிளகு பொடி பண்ணி போட்டால் டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்காது. ஸோ அதனால் நான் அப்படியே போட்டு
உருண்டை உருண்டையாக போட்டு எடுக்க போகிறேன். ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால்ஸ் மாதிரி போட்டால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க குழந்தைங்க. ஸோ இது நல்லா வந்து கிறிஸ்பியாக நல்லா வேக விட்டுருங்க. வாரத்தில் ஒரு நாள் வந்து எண்ணெய் பலகாரம் வீட்லேயே செஞ்சு கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸ்நாக்ஸ் ஆப்ஷன் அப்படிங்கும் போது நீங்கள் எல்லாமே வந்து எண்ணெய் பலகாரமாக இருக்கணும்னு நினைக்காதீங்க. ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படிங்கும் போது பரவாயில்ல. ஸோ இப்போ உளுந்த வடை நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வெறும் உளுந்து மட்டும் அப்போவே போட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆட்டி கொடுக்கறதுனால உள்ளே நல்லா சாஃப்டாக தான் இருக்கும், வெளியே கிறிஸ்பியாக இருந்தாலும். ஸோ பல் இல்லாத குழந்தைங்க கூட நல்லா மென்று சாப்பிட்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், வீக்லி ஒன்ஸ் கொடுங்க. நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது வந்து ஸ்டீம்டு ஸ்நாக் தான். கொழுக்கட்டை தான் பண்ணி காமிக்க போகிறேன். அதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடு. ஸோ நான் வந்து ஒரு 100 ml வந்து பச்சரிசி எடுத்துக்கிறேன். பச்சரிசி மாவு மட்டும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு போதும், ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ நான் இடியாப்பத்துக்கு, கொழக்கட்டைக்கு, எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி பச்சரிசி வந்து மாவு திரித்து வச்சுக்குவேன். ஸோ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சிக்கலாம். நிறைய பேர் வந்துட்டு இது மாவு எப்படின்னு கேட்டிங்க. மாவு அரிசி வாங்கிட்டு வந்து நல்லா வெயிலில் காய வச்சு இது கூட வந்து ஒரு பங்கு புழுங்கல் அரிசி ஆட் பண்ணுவேன். ஸோ இட்லி அரிசியோ இல்லை வந்து நீங்கள் பொன்னி அரிசியோ ஆட் பண்ணிக்கலாம். அதனால் காய வச்சு மிஷினில் திரித்து வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வந்துட்டு அரிசி அதை தோசை மாவு பதத்துக்கு வந்துருச்சு. இதை இப்போ தாளித்தா போதும். ஸோ அதை பேனில் வந்துட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சோன்னா நான் வெங்காயம் ஆட் பண்ணுறேன். ஸோ 8 மாதத்துக்கு குழந்தைங்க அப்படின்னா நீங்கள் வெங்காயம் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். ஸோ டைரெக்டாக தாளித்து கொடுத்துடலாம். நான் இன்றைக்கி வெங்காயம் கொஞ்சமாக வந்துட்டு பச்சை மிளகாய் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 கீரி விதையெல்லாம் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ காரம் எனக்கு வந்து தெரியாது. அப்புறம் கொஞ்சம் கருகாப்பில் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா வதக்கி விடுங்க. உப்பு வந்து நான் மாவுலேயே இதுக்கும் சேர்த்து தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தனியாக வந்து இதுக்கு நான் உப்பு போட போகிறதில்ல. இப்போ வந்து மாவை வந்து இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி அடுப்பை ரொம்ப ஸ்லிம்மில் வச்சு நல்லா கிண்டி விட்டிங்க அப்படின்னா நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்துடும். ரொம்பவும் வந்து மாவு வேக விடக்கூடாது. அந்த உருண்டு வந்துருச்சுன்னா போதும். ஸோ இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும். இப்போ இதை நல்லா ஆற விட்டுடலாம். இது ஆறுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். ஏன்னா நம்ம ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் பண்ணுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக கையில் பிடிச்சி உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் வந்துட்டு உருட்டி வச்சுருங்க. நான் வந்து இன்றைக்கி கொழக்கட்டை பிடி கொழுக்கட்டை ஷேப்பில் வந்து பண்ணுறேன். இல்லைன்னா வந்து உருண்டை உருண்டையாக கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து இப்போது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ வந்து இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம், இல்லை நைட் டின்னராக கொடுக்கலாம், இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. 2 வயசுக்கு மேலே அப்படின்னா நீங்கள் கடலைப்பருப்பு, உளுந்த பருப்பு அதெல்லாம் கூட தாளிக்கும் போது சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்வீட் கார்ன். ஸ்வீட் கார்ன் பிடிக்காத குழந்தைங்களே கிடையாது. ஸோ நீங்கள் வீட்டில் வந்து வாங்கி வச்சு நல்லா வேக வச்சுருங்க. வேக வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொடுங்க. அப்படியே ஹோலாக கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ஆசைப்படுவாங்க சாப்பிட்றதுக்கு, ஆனால் நம்மளுக்கு சரிக்காது. ஸ்வீட் கார்ன் சாப்பிடும் போது என்னாகும் அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு வந்து சரியாக வந்து மோஷன் வந்து போகாது. அப்படியே முழுசு முழுசாகும், அடிக்கடி மோஷன் போகிற ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் வரும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஒரு கிண்ணத்தில் போட்டு ஒன்று ஒன்றா எடுத்து நல்லா மென்று சாப்பிட சொல்லுங்கள். ஸோ அது ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. வெறும் ஸ்வீட் கார்னே கொடுக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் நெய், கொஞ்சம் பெப்பர், சாரி பட்டர், அதுக்கப்புறம் வந்துட்டு பெப்பர் போட்டு கொடுக்குறேன். ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஒரு ஆப்டான ஸ்நாக்கு, நல்ல ஹெல்த்தியான ஆப்ஷன் கூட. 1 இயருக்கு அப்புறம் நீங்கள் ஸ்வீட் கார்ன் தாராளமாக கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்நாக்குங்க, அதே மாதிரி ஹெல்த்தியானதும் கூட. ஸோ இதுக்கு ஒரு பிளெண்டர் ஜாரில் வறுத்த நிலக்கடலை எடுத்துக்கிறேன், கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து மிக்சியில் லைட்டாக போட்டு திரிச்சிட்டு வந்துடலாம். ஸோ நிலக்கடலை வந்து ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. அதில் வந்து ஹெல்தி ஃபேட்ஸ் இருக்குது. ஸோ நல்லா வந்து உடம்பு வெயிட் கெயின் ஆகும் இதனால். ஸோ இது கூட வந்து இப்போ நல்லா ஓரளவுக்கு 1-2 அரைச்சாச்சு. இது கூட வந்து பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பொட்டுக்கடலை இது வந்து நல்லா வந்து பொடி பண்ணி காமிக்கும். ஸோ பொட்டுக்கடலை ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இது கூட வந்து நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை ஆட் பண்ணுறேன். நீங்கள் நாட்டு சக்கரைக்கு பதிலாக வெல்லம் போட்டிங்கன்னா உருண்டை மாதிரி பிடிச்சி கொடுக்கலாம். நான் இன்றைக்கி பொடியாகவே வந்து சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து நாட்டு சக்கரை போட்டு அரைச்சி கொடுக்குறேன்.
ஸோ ரொம்ப சூப்பரான வந்து நம்மளுக்கு ஹெல்த்தியான பொடி ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே சாப்பிடலாம், குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி வேறு ஏதாவது ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.